ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன, ரேஷன் கடையின் நேர்காணலில் 10/12/2022 நேற்று நடைபெற்ற நேர்காணலின் போது பங்கேற்ற எனது சகோதரியான ஒருத்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நேர்காணலில். அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்களோட ஆடியோ பதிவு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஆடியோ பதிவை உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன். நேற்று நடந்த காலை 8:30 அளவில் நடைபெற்ற நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன செஞ்சாங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கூட சரிக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், நடந்தது எப்படி? நல்லா இருந்ததா? மழையினால் கொஞ்சம் தள்ளி கால தாமதமாச்சான்னு கேட்டோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நார்மலாக தான் நடந்தது. எங்களுக்கு வந்து ஒன்று காலையில் 8:30 கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் ஒரு 7:30-8 கிட்டே நாங்கள் சென்டருக்கு போயிட்டோம். அதாவது இன்டர்வியூ சென்டருக்கு நாங்கள் போயிட்டோம் காலையிலேயே. காலையிலே போயிட்டு அவங்க வந்து சேர்லாம் போட்டு பந்தல்லாம் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க. அப்படி இல்லைனா உள்ளே மழை பெய்ய போதுன்னு சொல்லிட்டு உள்ளவும் சேர்லாம் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க. நாங்கள் காலையிலே போயிட்டதால 8:00 டோருக்குள்ள ஓப்பன் பண்ணி விட்டாங்க. டோர் ஓப்பன் பண்ணி விட்டதும் நாங்கள் உள்ளே போயிட்டு சர்டிஃபிகேட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். அவங்க வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சாங்க. அப்புறம் ஒரு அதிகாரி வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் கொடுங்க சார் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஒவ்வொருத்தராக போயிட்டு கேட்டதுக்கும் அவர் ஒரு நம்பர் போட்டு கொடுத்தாரு. இது நம்பர் போட்டு கொடுத்ததும் 1, 2, 3 மொத்தம் 8 பெஞ்சு வச்சுருந்தாங்க. 8 பெஞ்சு ஒரு வச்சுருக்காங்கன்ற மாதிரி 8 பேர் 1-8 வரைக்கும் போட்டாங்க நம்பரு. ரிப்பீட்டடாக போட்டிருந்தாங்க எல்லாேருக்கும். மொத்தம் இன்டர்வியூக்கு எத்தனை பேர் சார் கூப்பிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 320 பேர் கூப்பிட்ருக்காங்களாம். காலையில் 8:30 பேட்ச் வந்து 320 பேரை கூப்பிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் 8:00 போனதால் எங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு பேட்சிலே கூப்பிட்டாங்க. அதாவது 320 பேட்சே 320 பேரும் பார்த்திங்கனாக்கா 2 டைமாக கூப்பிடுவாங்க. காலையில் 10:00 11:30 வரைக்கும் ஒரு பேட்ச், 11:00 ஒரு மணி வரைக்கும் ஒரு பேட்ச்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே போனதால் காலையிலே போனதால் எங்களுக்கு நம்பர் போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த நம்பர் வாங்கிக்கின்னு நாங்கள் போய் உள்ளே உட்காந்துருந்தோம், வெயிட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது பார்த்திங்கனாக்கா சர்டிஃபிகேட்டில் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிங்களோ அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுங்க, கூடவே 10th 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ், அந்த 2003-2005 தமிழ் மாணவன்ற சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட் கூட மார்க் இருக்குது, அதுவும் எடுத்து வச்சுங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சர்டிஃபிகேட் எதனா ஸ்போர்ட்ஸில் எதனா கலந்துருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க. நீங்கள் அப்லோட் பண்ணது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இருந்தாக்கா எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க. செல்ஃப் அட்டஸ்டட் சுய கையொப்பம், அதாவது உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸில் 2 செட்லேயும் கிளியராக சைன் பண்ணி வச்சுங்க. ஒரிஜினல்ஸும் எல்லாமே கிளியராக வச்சுங்க, ஃபைலில் வச்சுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ரூம் ரூமாக போயிட்டு இருந்தாங்க. ஒரு மொத்தம் 8 ரூமில் இருந்தது. 8 ரூமில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரூமுக்கு 5 பேர்னு உட்காந்துருந்தாங்க, 5 ஸ்டாஃப் உட்காந்துருந்தாங்க. 5 பேர்கிட்டே ஒவ்வொருத்தர் போய் உட்காரலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு 5 பேர் போனோம். 5 பேர் போனது ஒரு ரூமில், நாலாம் நம்பர் ரூம் போயிட்டு ஒரு ஸ்டாஃப் உட்காந்துருந்தாங்க, லேடி ஸ்டாஃபு. உங்களோட சர்டிஃபிகேட்லாம் கொடுங்க சார் சொன்னாங்க. நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க ஒரு செட்டு வச்சுருக்காங்க. அப்படியே கிளியராக வச்சுருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு, நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டு எல்லாமே இருக்குது. நாம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுமோ அவங்க அதை செக் பண்ணுறாங்க, வெரிஃபை பண்ணுறாங்க, கிராஸ் வெரிஃபை பண்ணுறாங்க. அதாவது 10th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் சீனியாரிட்டி எதனா, நம்ம ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் எதனா கேட்குறோமா, விதவையா, ஹேண்டிகேப்டா, ஃபிசிக்கலி சேலஞ்சரா, அல்லது மாற்றுத்திறனாளிகளா, அந்தக்கான சர்டிஃபிகேட்டு, விடோஸ் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கான்னு செக் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம சர்டிஃபிகேட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு, ஓகே சார் நீங்கள் எதனா தமிழ் மீடியம் படித்ததுக்கான சான்றிதழ் வச்சுருக்கீங்களா, நான் அப்லோட் பண்ணல மேம் ஆனால் வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னிருந்தாங்க, அதுவும் கேட்குறாங்க. தமிழ் மொழி படித்ததுக்கான 10th 12th தமிழ் மொழி வரைக்கும் படித்தேன் சார், அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 10th வந்து நம்ம தமிழ் மாணவ மன்ற தேர்வுன்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருந்தோம். அந்த தமிழ் மாணவ மன்ற தேர்வுன்னு சர்டிஃபிகேட்டை நான் கொடுத்தேன், அந்த சர்டிஃபிகேட்டை அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேன், அது கபடியிலேயோ கொக்கோலேயோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தேன். அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸாக எடுத்து போயிருந்தேன், அதையும் ஒரு செட்டு கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்லாமே அவங்க மார்க் தனியாக செக் பண்ணிவிட்டு எல்லா செட்டையும் செக் பண்ணிட்டு ஓகே ஓகேன்னு போட்டு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே கொடுத்துட்ட உடனே அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு பக்கத்தில் வெயிட் பண்ணுங்கள் சார் சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப் வந்து கூப்பிட்டு போய் உட்கார வச்சார் ஒரு ரூமில். அங்கே ஒரு 10 பேர் வந்தவுடனே மேலே கூப்பிட்டு போகிறாங்க, இன்டர்வியூ செக்ஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இன்டர்வியூ செக்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க. இது நடந்தது பார்த்தீங்கன்னாக்கா 9:30, 9:30 முடிஞ்சிச்சு. அவங்க ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ பண்ணுற ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10:00 தான் வருவாங்க அந்த அதிகாரிங்க.
அந்த அதிகாரி 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒவ்வொரு ரூமில் உட்காந்துக்கிறாங்க. ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்கு, அந்த ரூமில் தனித்தனியாக உட்கார வைக்கிறாங்க. போன உடனே நம்ம எனக்குன்னு ஒரு ரூம் வந்து நீங்கள் இவங்க வந்த உடனே போங்க சார் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ரூம் நம்பர் 3 நான் போனேன். ரூம் நம்பர் 3 போன உடனே உட்காந்துருந்தோம், வெயிட் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் இருந்ததால் எங்களுக்கு பின்னாடி நான் தான் வந்து 2வது ஆளோ 3வது ஆளோ தான் அந்த ரூமில். ஃபஸ்ட்டு ஒருத்தர் போனாங்க, 2வது போனாங்க 3வது நான் போனோம், வெயிட் பண்ணியிருந்தோம். எனக்கு ஒரு 10:30 கிட்டே கூப்பிட்டாங்க. ஒரு ஆளுக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் எடுக்கிறாங்க இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னாக்கா. உள்ளே போனோம், உள்ளே போயிட்டு வணக்கம் சார் சொல்லிட்டு, குட் மார்னிங் சார் சொல்லிட்டு உட்காந்துட்டு சர்டிஃபிகேட்லாம் கேட்டாங்க. உங்கள் பேர் சொல்லுங்க சார் சொன்னாங்க. எங்கள் பேர் சொன்னோம். பேர் சொன்னதும் அப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் கொடுங்க சார் சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார் சொல்லிட்டு கேட்டாங்க. இது மாதிரி நான் 12th வரைக்கும் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுங்கள். டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா டிகிரி பேஸ் பண்ணி தான் அவங்க கொஷின் கேட்குறாங்க. ஏன்னா நாங்கள் கேட்ட நான் மட்டும் அப்ளை பண்ணாமல் இன்னொருத்தவங்களாம் அப்ளை பண்ணவங்களாம் கிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து உங்ககிட்ட என்ன சார் கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரேஷன் கடை சம்மந்தமாகவும் கேட்குறாங்க. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தால் டிகிரி சம்மந்தப்பட்ட கேள்வியும் கேட்குறாங்க, ஜென்ரலாகவும் கேட்குறாங்க சார் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் போய் உட்காந்துருந்தோம், என்ன கேள்வி கேட்பாங்கன்னு பயந்துனே உட்காந்துருந்தேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார் சொல்லிட்டு கேட்டாங்க. நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார், ஆனால் +2 வரைக்கும் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். டிகிரி முடிச்சுட்டு ஏன் சார் இதுக்கு வந்திருக்கீங்க? இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு இந்த ஜாபுக்கு எதுக்காக சார் வந்தீங்க? இந்த ஜாப் எதுக்காக சார் செலக்ட் பண்ணீங்க? வேலை வாய்ப்பு பற்றாக்குறை சார், அதனால் நம்ம எதனா ஒரு கவர்மெண்ட்டில் வேலை, இது கவர்மெண்ட்டே கிடையாது, இது வந்து ஒரு போர்டு தானே, நீங்கள் இதில் போய் ஒர்க் பண்ணாக்க உங்களுக்கு சேலரியே 10,000 தானே வரும், நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி சார், நல்லா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார்னு அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் தெரியும் சொல்லிட்டு கேட்டாங்க. கீபோர்டுனா என்ன, மவுஸ்னா என்ன, மானிட்டர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்ன, அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ் தெரியும், அதெல்லாம் பற்றி கேட்டாங்க. ஜென்ரலாக நீங்கள் படித்ததை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. நான் இல்லை சார், நான் +2 வரையும் தான் படிச்சிருக்கோன்றவங்கக்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட ரேஷன் கடை பகுதியில் எத்தனை ரேஷன் கார்டு இருக்குதுன்னு கேட்டாங்க. மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் ரேஷன் கார்டு இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க அந்த நபரிடம். அவர்கிட்ட நம்ம 12th சொன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி கொஷின் கேட்குறாங்க, டிகிரின்னு சொன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. நான் விற்பனையாளர் போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தேன், விற்பனையாளர் மட்டும்தான் கூப்பிட்டுருந்தாங்க காலையில். கட்டுப்போவர் அது எப்போ நடக்கும் தெரியல, விற்பனையாளருக்கு தான் இந்த கொஷின் எல்லாமே. அவங்க கேட்ட கொஷின் தான் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஜென்ரலாக தான் நடக்குது இன்டர்வியூ. +2 சொன்னீங்கன்னாக்கா அந்த ரேஷன் கடை பற்றியும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பற்றியும், கூட்டுறவுத்துறை எங்கே தமிழகத்தில் முதல்ல ஓப்பன் பண்ணப்பட்டாங்க அதுக்கான கொஷினுக்கான ஆன்சரு எல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோலாம் செக் பண்ணிட்டு போங்க. கூட்டுறவுத்துறை தமிழகத்தில் தான் முதல் தொடங்கப்பட்டது. அது எங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் தான், சென்னையில் தான் ஃபஸ்ட்டு தொடங்குனாங்க. அது தெரு பேர் எல்லாமே கொடுத்துருக்கா ஆல்ரெடி. எந்த வருஷத்தில் தொடங்கினாங்க, கூட்டுறவு சங்கம் எப்படி துவங்கப்பட்டது, கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார், அப்புறம் ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள் கிடைக்கும், மண்ணெண்ணையோட அளவு என்ன, கெரோசின் அதாவது பெட்ரோல், கிருஷ்ணால் எண்ணெய் அதாவது மண்ணெண்ணெய், மண்ணெண்ணையோட அளவு என்ன கொடுப்பாங்க, ஒரு ஒரு காடுக்கு எவ்வளோ மண்ணெண்ணெய் கொடுப்பாங்க, எந்த காலுக்கு எவ்வளோ அதிகமான அரிசி கொடுப்பாங்க, பருப்பு எப்படி கொடுப்பாங்க, சர்க்கரை என்ன கொடுப்பாங்க, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எடை மிஷின் பார்த்துருக்கீங்களா, டிஜிட்டல் மீட்டராக நார்மல் எடை மிஷினாக கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ரேஷன் கடையில் எத்தனை பேர் இருப்பாங்க, புகார் தெரிவிக்க என்னென்ன கேட்குறாங்க, என்ன புகார், உங்கள் ரேஷன் கடையில் எதனா புகார் தெரிவிக்கணும்னா என்ன நம்பர், கம்ப்ளைண்ட் நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக தான் கேட்டாங்க. நீங்கள் ஜென்ரலாக எல்லாமே படிச்சுட்டு போங்க, ரேஷன் கடை சம்மந்தமாக எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். எதுவும் தெரியலன்ற மாதிரி உட்காராதீங்க, சிரிச்ச முகத்தோட நல்லா ப்ரெசண்ட்டாக உட்காருங்க. எதுவுமே தெரியலன்ற மாதிரி உட்காராதீங்க, ப்ரெசண்ட்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், நீங்களும் வெற்றி பெறணும். அதற்காக தான் இந்த வீடியோலாம் மேக் பண்ணி போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.